हेलो स्टूडेंट्स, टुडेस क्लास लेसन नंबर 10 एडिशन पार्ट 3. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா addition using expanded form. expanded அப்படினா விரிவான வடிவத்தில் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் சம் மிஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கேன். add 22 plus 62. இப்போ நார்மலாக வெர்டிகலாக கொடுத்துற நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆட் பண்ணி எழுதிடுவோம். இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒன்ஸு டென்ஸுன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. இப்போது 26 இருக்குது இல்லையா, இப்போ 26ல 6 பிளேஸ் வேல்யூ என்னது ஒன்ஸ், 2 பிளேஸ் வேல்யூ என்னது டென்ஸ். ஸோ அதை தான் மிஸ்ஸு பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். அப்போ 26 நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் கரெக்டாக எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் 62 கொடுத்துருக்குறாங்களா. ஸோ 2 பிளேஸ் வேல்யூ ஒன்ஸு, 6 பிளேஸ் வேல்யூ டென்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செப்பரேட்டாக எடுத்து எழுதிட்டு கீழே நார்மலாக எப்பவும் போல் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணணும். 6 இந்த மைண்ட், 2 இந்த ஃபிங்கர், 6 ஆஃப்டர், 7, 8. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் இப்போ என்ன நம்பர் போடணும், 8. அதே மாதிரி அடுத்து டென்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் இருக்குது 2. ஸோ 2 இன் த மைண்ட், 6 இன் த ஃபிங்கர், 2 ஆஃப்டர், 3, 4, 5, 6, 7, 8. ஸோ ஆன்சர் 8. அதுக்கு கீழே மிஸ் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இப்போ 1 அப்படிங்கிற நம்பருக்கு ஏதாச்சும் நம்ம 0 செதும் சேர்ப்போமா, கிடையாது. அதே வந்து 10 அப்படின்னு நம்ம எப்படி எழுதுவோம், 1 கூட 0 போட்டு எழுதுவோம் அப்படி தானே. ஸோ டென்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர் கூட நம்ம 1 0 0 ஆட் பண்ணி எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 80 மிஸ் போட்டிருக்கேன். அப்புறம் கீழே லாஸ்ட்டாக பாக்ஸில் ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன வரணும், 88. ஓகேவா. ஸோ இங்கே எதுக்காக மிஸ் 0 சேர்த்துருக்கேன் அப்படின்னா டென்ஸ்க்கு ஒரு 0 வரணும், அதனால மிஸ் என்ன பண்ணியிருக்கிறேன், 8 0 ஆட் பண்ணி எழுதியிருக்கிறேன். நவ் ஆல் ஆஃப் யூ டேக் பேஜ் நம்பர் 62 இன் யோர் புக். அங்கே ஃபர்ஸ்ட் சம் தான் மிஸ் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லி கொடுத்தேன். இப்போது செகண்ட் சம் ஆல்சோ அவங்களே புக்கில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சம் என்னன்னு சொல்லிட்டு மிஸ் உங்களுக்கு சொல்கிறேன். 21 + 6. ஓகேவா. ஸோ 21 + 6 அதை நீங்கள் கீழே அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் 2 1, கீழே 6. ஸோ 21 ஒன்ஸோடைய பிளேஸ் வேல்யூ என்னது 1, 2 பிளேஸ் வேல்யூ டென்ஸ். செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் 6 மட்டும்தான் இருக்குது. அப்போ அதோடைய பிளேஸ் வேல்யூ என்னது ஒன்ஸ். அப்போ டென்ஸ்க்கு இங்கே ஏதாச்சும் நம்பர் இருக்கா, எதுவுமே இல்லை. ஸோ அங்கே என்ன போடணும், நம்ம 0 போடணும். நம்ம அங்கே என்ன போடணும், 0 போடணும். அங்கே அதுக்காக தான் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே 0 போட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக என்ன பண்ண போகிறீங்க, எப்பவும் போல் ஆட் பண்ண போகிறீங்க. 1 இன் த மைண்ட், 6 இன் த ஃபிங்கர், 1 ஆஃப்டர், 2 3 4 5 6 7. ஸோ ஆன்சர் இஸ் 7. நெக்ஸ்ட்டு 2 2க்கு கீழே ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா, எதுவுமே இல்லை. ஸோ அங்கே 0 போட்டிருக்கோம். மிஸ் ஆல்ரெடி சொன்னேன் 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான். ஸோ 2 கூட 0 ஆட் பண்ணால் 2. இப்போ ஒன்ஸ் பிளேஸில் 7 அப்படியே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம், டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய 2 கூட நம்ம என்ன பண்ணுறோம், 0 ஆட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா டென்ஸ்க்கு ஒரு 0 வரணும், அதனால 20 போடுறோம். அதுக்கு கீழே 27. ஸோ இது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ நீங்கள் தனியாக என்ன செய்யணும், ஒவ்வொரு நம்பர்ஸாக ஒன்ஸு டென்ஸுன்னு எடுத்து எடுத்து பிரித்து பிரித்து நம்ம எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது இதில் கீழே உங்களுக்கு நம்மளாக பண்ண வேண்டிய சம்ஸ் 4th சம் 68 + 11 கொடுத்துருக்குறாங்களா, அந்த சம் பாருங்கள். 68 11. ஸோ 6 டென்ஸ் பிளேஸில் எழுதியாச்சு, 8 ஒன்ஸ் பிளேஸில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 11 கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் பிளேஸில் 1, அடுத்து டென்ஸ் பிளேஸில் 1 எழுதியாச்சு. இப்போ நார்மலாக என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆட் பண்ண போகிறோம். 8 இன் த மைண்ட், 1 இன் த ஃபிங்கர், 8 ஆஃப்டர், 9, 6 இன் த மைண்ட், 1 இன் த ஃபிங்கர், 6 ஆஃப்டர், 7. ஸோ 7 பிளேஸில் நமக்கு டென்ஸ் பிளேஸில் நமக்கு 7 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் நமக்கு 9 இருக்குது. ஸோ ஆன்சர் 79. ஸோ நீங்கள் 9 அப்படியே எழுதிடலாம். டென்ஸ் பிளேஸ் இருக்க 7 கூட என்ன பண்ணணும், ஒரு 0 ஆட் பண்ணி 70. கீழே பாக்ஸில் 79 எடுத்து எழுதணும். இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் சம்ஸ் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுப்பேன். நவ் ஆல் ஆஃப் யூ டேக் த நெக்ஸ்ட் பேஜ், பேஜ் நம்பர் 63. ஆட் யூஸிங் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். அந்த மேலே இருக்க சம்ஸ் ஒரு கீழே கொடுத்துருக்குறாங்களா, இதே சேம் பேட்டர்ன் தான். உங்களுக்கு இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே லெட்டர்ஸால் கொடுத்துருந்தாங்க ஒன்ஸு டென்ஸுன்னு சொல்லி. இங்கே அப்படி இல்லாமல் டைரெக்டாக என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒன்ஸ் பிளேஸ் தூக்கி அப்படியே எழுதிட்டு டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், 0 ஆட் பண்ணி எழுதணும். ஸோ ஆல் ஆஃப் யூ சீ த ஃபஸ்ட் சம், 31 + 26. இந்த சம் எக்ஸாம்பிளாக அவங்களே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1 பிளேஸ் வேல்யூ 1, 3 பிளேஸ் வேல்யூ
10. So 3 கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். So 30 plus 1. Next 26. 6 உடைய பிளேஸ் வேல்யூ 1ஸ், 2 உடைய பிளேஸ் வேல்யூ 10ஸ். ஸோ 10ஸில் இருக்கிறனால 2 கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 0 ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 20 பிளஸ் 6. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக எப்பவும் போல் ஆட் பண்ண போகிறோம். 1 இன் த மைண்ட், 6 இன் த ஃபிங்கர், 1 ஆஃப்டர், 2, 3, 4, 5, 6, 7. ரைட் பண்ணியாச்சா? இந்த பக்கம் பாருங்கள், 0 இருக்குது. ஸோ 0 கூட 0 ஆட் பண்ணால் 0 தான், ஓகேவா? இந்த பக்கம் 3, 2. ஸோ 3 இன் த மைண்ட், 2 இன் த ஃபிங்கர், 3 ஆஃப்டர், 4, 5. ஸோ 50. 50 பிளஸ் 7 ஈக்குவல் டு 57. ஓகேவா? இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு சம்மும், 61 பிளஸ் 26. ஸோ 1 உடைய பிளேஸ் வேல்யூ என்ன, 1. 6 உடைய பிளேஸ் வேல்யூ 10ஸ். ஸோ 60 அந்த இடத்துல போடணும். 1க்கு நார்மலாக நம்ம 1 தூக்கி எழுதிடலாம். செகண்ட் 1 26. 6 உடைய பிளேஸ் வேல்யூ என்னது, 1ஸ். 2 உடைய பிளேஸ் வேல்யூ 10ஸ். அதனால அது கூட 0 ஆட் பண்ணி நம்ம எழுதணும். செப்பரேட்டாக எழுதுனதுக்கப்புறம் அதுக்கு கீழே 1 இன் த மைண்ட், 6 இன் த ஃபிங்கர், 1 ஆஃப்டர், 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 ரைட் பண்ணணும். இனி நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 60, 20 இருக்குது. ஸோ அதில் ஒன்ஸில் வந்து 0, 0. 0 கூட 2 0 ஆட் பண்ணால் நமக்கு 0 தான். அப்புறம் 6. 6 இன் த மைண்ட், 2 இன் த ஃபிங்கர், 6 ஆஃப்டர், 7, 8. ஸோ 80 எழுதியாச்சு. ஸோ 80 பிளஸ் 7 ஈக்குவல் டு 87. ஸோ இந்த மாதிரி மாடல் தான் எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் செய்வோம். எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்ஸ் பிளேஸில் அப்படியே இருக்கிறதுக்கு ஒன்ஸ் போட்டுட்டு, டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், 0 ஆட் பண்ணி நம்ம எழுதி ஆட் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நவ் ஆல் ஆஃப் யூ டேக் பேஜ் நம்பர் 64 இன் யர் புக். அதில் ஃபஸ்ட்டு காலம் கொடுத்துருக்காங்களா, கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் சொல்லிட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு நார்மலாக எப்போவும் இருக்கக்கூடிய அடிஷன் மாதிரி தான்டா. அந்த சம்ஸில் நீங்கள் நம்பர்ஸ் எடுத்து 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 ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலம் வந்து ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிறது நம்ம உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹோம் ஒர்க்கில் கொடுப்பேன். ஸோ நீங்கள் அப்படியே கீழே வாங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பிளாங்க்ஸ். ஓகே, காலியாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே என்ன அப்படின்னா, ரெண்டு பக்கமுமே ஈக்குவலான நம்பர்ஸ் இருக்கணும். நம்ம வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் எழுதுவோம் இல்லையா, இங்கே 5னா இங்கேயும் 5. அந்த மாதிரி ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஈக்குவலுக்கு இந்த பக்கமும் இருக்குதா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் லெஃப்ட் சைடில் இருக்குதா அப்படிங்கிறதா இந்த சம்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு 82 பிளஸ் 15 ஈக்குவல் டு 15 பிளஸ் 82. இது உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே 82 இருக்குது, 15 இருக்குது. இந்த பக்கம் அப்படியே அதுக்கு கீழே வாங்க, 70 பிளஸ் டேஷ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு 25 பிளஸ் 70 கொடுத்துருக்குறாங்களா. ஸோ நமக்கு இந்த பக்கம் 70 இருக்குது, இந்த பக்கம் 25 70 இருக்குது. அப்போ என்ன நம்பர் இல்லாமல் இருக்குது, 25 நமக்கு இங்கே இல்லாமல் இருக்குது. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணணும், அங்கே நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு சம் டேஷ் பிளஸ் 30. அப்போது இந்த பக்கம் ஈக்குவல் கொடுத்து டேஷ் பிளஸ் 25 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் 30 இருக்குது, இந்த பக்கம் 25 இருக்குது. ஆனால் ரெண்டு பக்கத்துலையும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டேஷஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் 25 எழுதணும், இந்த பக்கம் 30 எழுதணும். எங்கே எந்த நம்பர் இல்லை அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல கரெக்டாக என்ன பண்ணணும், நம்பர்ஸை எழுதணும். அவ்வளோதான் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? பார்த்து கரெக்ட் எந்த நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிறத எடுத்து எழுதணும். ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் ரெண்டு சைட்லையும் எல்லா நம்பர்ஸும் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஒன்ஸ் செக் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.